ஹாய் வணக்கம், இது உங்கள் சூரியவால் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள் போகலாமா? ஒரு ஊரில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவள் டெய்லி ஸ்கூல் போயிட்டு தான் வருவா, ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாள். ஆனால் திடீர்னு அவளுக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அதனால் அவள் ஒரு வாரம் லீவ் போட வேண்டியதாயிடுச்சு. அவள் உடம்பு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் ஸ்கூலுக்கு போகிறான். அடுத்து ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய பாடங்கள் நடத்தி முடிச்சிடுறாங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு, சரி நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்கலாம், உன்னை அவள் கூட அவ்வளோ க்ளோஸாக இருப்பான், அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு போய் நோட்டை கேட்குறான். இன்றைக்கி மட்டும் நோட்டை கூட நான் உனக்கு எழுதிட்டு நாளைக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அவள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன், நான் இன்றைக்கி போய் வீட்டில் படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நம்ம அந்தளவுக்கு க்ளோஸாக பழகிறோம், ஒரு நாளை தான் நோட்டு கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே. அவருக்கு நம்ம என்னென்ன செஞ்சுருப்போம், சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்போம், பென்சில் கொடுப்போம், பேனா கொடுப்போம், நோட்டு வாங்கி கொடுத்துருப்போம், எங்கே போனாலும் ஒன்றா தானே போவோம் அப்படின்ட்டு அவள் அந்த சிந்தனையிலே இருக்கா. இந்த மாதிரி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவள் எழுதுகிட்டே இருக்கான். அந்த எண்ணம் அவளுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி அவளுக்கு தன்னோட நோட் தோடி வந்து நோட்டு கொடுக்கலையே, அதை மட்டுமே அவன் நினச்சிட்ருக்கான். மதியானம் லஞ்சு கூட அவள் சரியாக சாப்பிடவே கிடையாது. வீட்டுக்கு வந்த பிறகும் முகத்தை வந்து உண்மையே வச்சுக்கிட்டு இருக்கான். அவளால் சரியாக யார்ட்டையும் பேச முடியல, டிவி பார்க்கவும் முடியல, சிரிக்க கூட முடியலை. நைட்டும் முழுசும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கா, தூக்கமும் கிடையாது. மறுநாள் லீவ் ஸ்கூலு. சரி, லீவுனால ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆனால் அன்றைக்கி அந்த லீவை கூட அவளால் என்ஜாய் பண்ண முடியவே கிடையாது. அன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சரி அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, வா நம்ம பார்க்குக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது அந்த பொண்ணோட அப்பா வந்து அவளை ஊஞ்சல் உட்கார வச்சு நல்லா தள்ளுறாங்க. அவள் வந்து அப்பா வேகமாக தள்ளாதீங்கன்ட்டு பயப்படுறான். இருந்தாலும் அவங்க அப்பா வந்து ஸ்பீடாக தள்ளுறாரு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஊஞ்சல் மேலேயும் கீழே மேலேயும் கீழே போயிட்டு வரப்போ அந்த சங்கடங்களை மறைக்கிறான். அந்த கவலைகளை மறந்துட்டு, தன்னுடைய தோடிட்டு இருந்த கஷ்டங்களை மறந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிற சந்தோஷப்படுறான். அரை மணி நேரமாகவே அந்த ஊஞ்சலை விளையாடிட்டுருக்கான். இது மட்டும் இல்லாமல் நிறைய விளையாட்டு விளையாடிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தப்போ சில விஷயங்களை யோசிக்கிறான். என்னென்னாக்கா, எனக்கு நோட்டு கொடுக்காதது அவருடைய தப்பு, அதுக்கு நான் ஏன் சாப்பிடாமல் சிரிக்காமல் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கணும்? ஒருவேளை அவளுக்கு உண்மையிலேயே அன்றைக்கி படிக்க இருந்திருக்கலாம் இல்லையா, அதனால் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். என் ஃப்ரெண்டு மேலே கோபம்னா அது எனக்கு மட்டும்தானே? அதுக்காக நான் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா அம்மா கிட்ட நான் ஏன் உம்மன் இருந்தேன்? ஒருத்தர் மேலே உள்ள எரிச்சல் கோபத்தை எப்போ நினைக்கிறது எவ்வளோ கொடுமையாக இருக்குது, வேறு வேலையே செய்ய முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கிறான். சில எண்ணங்கள் அவளுக்கு வந்து தோண்டிக்கிட்டே இருக்குது. அவள் மேலே உள்ள கோபத்தை எரிச்சல் 5 நிமிஷம் கூட மறக்கணும்னு நான் ஏன் நினைக்கல? இதோ இன்றைக்கி ஊஞ்சல் வேகமாக ஆடும்போது அந்த பரபரப்பில் அவளை மறந்தேன் இல்லையா, அப்படியே மறந்துட்டு நான் ஜாலியாக இருந்திருக்கலாம்ல. ஏன் கொஞ்சம் கூட ஒரு பிரச்சனை இருந்து வெளியே வரணும்னா நான் நினைக்கவே கிடையாது. இப்படி பல பாயிண்ட்டை யோசித்து யோசித்து அவள் முடிவுக்கு வரா. என்ன முடிவுக்கு வரா தெரியுமா? யாரை பற்றியுமே நம்ம நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருந்தால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அது நம்மளுடைய எனர்ஜியை இழுத்துரும். அதனால் நம்ம லைஃப்பை ஜாலியாக அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் இனிமேல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறா. ஃப்ரெஷ்ஷாக அப்பா அம்மா கிட்ட குட் மார்னிங் சொல்கிறா. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு போகிறா. இதாங்க நம்ம வாழ்க்கையோ. நமது எண்ணங்கள் நன்றாக இருந்தால்தான் நம்மளுடைய செயல்கள் நன்றாக இருக்கும். நமது செயல்கள் நன்றாக இருந்தால்தான் நமது வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.